நாரத சிகாமணி ஆமா நாரத சிகாமணி சாமி தப்பு தவறு பேசுறேன் மன்னிச்சு வை சாமி மன்னித்து கொள்ளுங்க பிரம்மதேவன் சரஸ்வதி தாய் தாயா பாருங்க குறுக்குமா சொல்ல போனே நீ குத்தலக்காரனா நீ பண்ண வேலை சாமி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கலவனாச்சும் செய்யணும். அப்படி செய்யலாம். இதெல்லாம் வயிறு மல்லு மாலு ஊதும், மூட்டை சுமக்கம், தோல் மூட்டை சுமக்கம், தலை ஆயிரம் துக்காக வெடிச்சிடும். அப்படியா? கலகம் இல்லையா? தங்களோட கொட்டை பிடிச்சு பாருங்க, எங்க கலக்கிறது ருத்ராட்சி கொட்டை பிடிச்சு பாருங்க. இருந்தாலும் தாமி வந்திருக்கும் போது கனகத்தை பற்றி தேடி கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இன்று பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகத்திலே ஆனால் நிகண்டகிரி அத்தகிரி என்று சொல்லக்கூடியது இருக்கிறது. அந்த நிகண்டகிரி ஆண்டு வரக்கூடிய யாரிடம் செல்ல வேண்டும் தெரியுமா? எரிகண்டா சூரனிடம் செல்ல வேண்டும். அங்கு சென்றால்தான் நீங்கள் நினைத்தது போல் கழகத்தை ஆரம்பம் செய்யலாம். போகலாமா? பாருங்கள் போகலாம். மொட்டை தலைக்கு முத்து அடிக்க முடிச்சு போடக்கூடிய நாரதன். ஆமாங்க, அடிச்சு போட்டா அரை கிலோ சட்டிக்கு தர மாட்டான். அவர்தாங்க அவரு.
என்ன
என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, உலகத்திலே அந்த வெண்ணத்திரடி பயிர் ஒக்காலவளை கண்டிருக்கிறவரே அவன் கையில வலது கையில வைத்திருக்கிறான் சுதத்தன் சக்கரம். அந்த சக்கரத்தை விட்டு ஏதோ ஒரு அவதாரத்தை எடுப்பது என்னுடைய அசுராதி கூட்டத்தை அழித்துக் கொண்டு வருகிறாயா? உன்னை சும்மா விடுவேடும், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் கண்ணா. ஆனால் இது உண்மையான வார்த்தை அல்லவா? ஆனால் நான் அப்படி அந்த தேவர்களை சிறைப்படுத்த வேண்டும், இந்த குமரத்தை நான் சோழனை ஆள வேண்டும். என்ன வழி செய்வது? சரி, மாயவனுடைய சுதர்சன் சக்கரத்தினால் அந்த யமகண்டாசுரனுடைய சிரமானது அறுபட்டு அநியாயமாக பதர பதர கதர கதர சிதற சிதற உன் அண்ணனாகிய அந்த யமகண்டாசுரனோ மாண்டு மடிந்து விட்டார். அதனாலே நீங்களும் மீண்டும் அந்த தேவரை சிறைப்பிடிக்க சென்றால் உங்க அண்ணனுக்கு வந்த கெதிதான் உங்களுக்கு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் பாரதரே? ஓ, அப்படி தேவர்களை சிறைப்பிடிப்பதாக இருந்தால் எனக்கு வீர விவேகம் பற்றாது. அதனால என்ன பண்றீங்கன்னா, சொன்ன மாதிரி உடனடியா நீங்க என்ன பண்ணும், அதாவது காளியம்மன் கோயிலுக்கு செல்ல வேண்டுமா? ஓ, என்னுடைய குலதெய்வம் பத்ரி காளியம்மன். காளியம்மன் கிட்ட போய் நீங்க வரத்தை வாங்கணும். வரம்? ஆமாங்க. என்ன வர வேண்டும்? சாகாத வரம். சாகாத வரம். வேகாத உடல். வேகாத உடல். ஆங்கார கோபம். ஆங்கார கோபம். அழியாத செல்வம். அழியாத செல்வம். அது மட்டுமல்ல, அப்படியே உங்களை கொள்வதாக இருந்தா இருந்தால் இந்த உலக வர மஞ்சத்தில் அரசனாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, சரி தேவர்களாக இருந்தாலும் சரி, சரி யாருடைய கையிலும் உங்களுடைய உயிர் போகக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை வாங்கினால் போதும், உங்களுக்கு அழிவேசலே கிடையாது, தேவர்களை எளிதில் கொண்டு விடலாம். என்னையும் ஆண்டு மடித்து விடுவார்கள். அதனால் என் குலதெய்வமாக விடக்கூடிய பத்திரகால இடத்திலே சென்று சாகாத வரமும் வேகாத உடலும் அழியாத செல்வமும் வீர விவேகம் வேண்டும் என்று வரத்தை பெற்றுக் கொண்டு பிறகு தேவர்களை சிறைப்பிடிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நான் வரும் வரை என்னுடைய நாட்டிலே நீ இருக்க வேண்டும். போய் வருகிறேன், போய் வருகிறேன், போய் வருகிறேன்.